இந்தாமா சுக்கலால் பிடி கொடுப்பா. இந்தாப்பா சோப்பாட்டியா ரெக்க கட்டிட்டு பறக்காத, கொஞ்சம் நில்லு. அடியாத்தி இன்னும் கொஞ்ச நாள் உப்பானா பஞ்சவர்ண சரோசரைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள சமையல் ஏற்க. டீ பெட்டி 10 காசு, டீ இல 10 காசு, கற்பூரம் 10 காசு. கற்பூரமா கேக்குற? அட ஏறக எம்பட்ட நேரமா நிக்கிறது, கட்டி கொடுங்க சாமான. ஆமா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்க. உனக்கு எல்லாமே தெரியுது, உன்னை கழுதைன்னு சொல்லக்கூடாது, நீ கல்யாணி தான். Thank you.
இவனை உன் காலில் போட்டு மிதி. என்ன மன்னிச்சிடுக்கா, பொம்பளையா இருந்தோம் ரெண்டு ஆளுங்களை துணித்துல அடிச்சு விரட்டினியே, நீ வராம போனா என் மானமே பறி போயிருக்கும். அப்படியே பேசாம இருந்துடலாமா? ஒருத்த வந்து உங்ககிட்ட தகராறு பண்ணும்போது நீ ஒருத்தையே இருந்து சமாளிச்சிருவேன்னு நினைச்சேன். அப்புறம் கூட இன்னொருத்த வந்ததுனாலதான் நான் வந்தேன். இங்க பாரு, இல்லைன்னா கூட பொத்தையில நின்னு உசுர கொடுத்தாவது நம்ம மானத்தை நம்ம தான் காப்பாத்திக்கணும். ஒவ்வொரு பொண்ணு இப்படி துணிஞ்சிட்டா ஒரு பையன் நம்ம கிட்ட வாலாட்டுவானா? இவ்வளவு தைரியமா ஆம்பளைங்களை அடிச்சு வெளுத்துக்கிட்டினியே, நீ யாருக்கா? நீ இப்ப சொன்னியே அதுதான். நான் என்ன சொன்னேன்? அதான் அடிச்சு வெளுத்து கட்டுறது. எனக்காக டீ வாங்கிட்டு வந்தியம்மா. அக்னா தங்கச்சியை விட உனக்கு கல்யாணி ரொம்ப ஒத்தாசையா இருக்குல்ல? ஆமா, இந்தா டீ குடி. நீங்க இருக்கிற வரைக்கும் சாமி இல்ல, சாத்தான் இல்ல, சாதி இல்ல, சமயம் இல்லன்னு சொல்லி போட்டு ஊர்ல ஒருத்தர் நடமாட முடியுங்களா? அப்படியே இருந்தாலும் நீங்க நான் சும்மா விடுவீங்களா? மேசாதியில பிறந்துட்டு நெத்தில ஒண்ணுமே இல்லாம இருக்க என்ன வந்து புத்தி வேணா கம்மியா இருக்கலாம் யா, நெத்தி நிறவா இருக்க வேணா. இந்த பாரு, நாம உசர விட்டாலும் விடலாம், சாதி சமயத்தை மட்டும் விடக்கூடாது. அப்பதான் கீழே இருக்கிற பயலுக்கு நம்மளை கண்டு பயப்படுவான். கோயிலுக்கு போயிட்டு போற இடத்துக்கு போப்போம். ஆமா, உன் பொண்ணு செல்வி சௌக்கியமா இருக்காளா? அவளுக்கு என்னங்க வேலைக்கு ஒன்றரை புடியே உள்ள தள்ளிவிட்டு நல்லா குத்து தள்ளு மாதிரி கொலுத்து போயிருக்காங்க. கூட விளையாடுறதுக்கு போட்டு வைடா, ஏன்னா அவதான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். சாமி கும்பிடுறேங்க, மன்னிக்கணும், பராக் பாத்துட்டு வந்ததால பக்கத்திலேயே வந்துட்டுங்க. பரவாயில்ல, நீ என் மேல மோதி இருந்தாவே தப்பு இல்லை. இந்த வரு விஷயத்துல மட்டும் ஜாதி ஆச்சாரம் சமயம் இதெல்லாம் ஒரு பத்தடி தள்ளி போட்டிருக்கேன். நான் போயிட்டு இருந்தா வர்றேன். பொம்பளை என்ன சாமிக்கு சாமியே தெரியாத போல இருக்க. என்ன என்ன போது பாக்குறேன், என்ன விஷயம், என்ன ஊக்கு பாக்குறேன்? இந்த நார்னா எதையா போத்துறது? கிட்டக்கு வந்த உடனே நார்றது என்ன நல்லா இருக்கு, போகட்டுமே. ஏழாமே நமக்கு சாஸ்திரனால பெருசு, சம்பிரதாயனால பெருசு. இந்த பயல்கள் எல்லாம் தொட்டா பெரிய பாவம் வந்து சேர்ந்து ஆபத்துக்கு பாவம் இல்ல. வாங்கோ தெரியாது
என்ன பயலுக்கு போட்டுட்டேன் இன்னைக்கு என்ன பார்த்து நான் கோமனு கேட்டாலும் வந்திருக்கேன் ஐயோ நேற்று வெக்கமா சொல்லியா இந்த விஷயத்த வெளியே சொல்ல ஜாகிரத உன்னை பத்தி ஒரு கூட இருக்கு நானும் வெளியே சொல்லுவேன் விளையாடப்பா இந்த உலகமே நல்லா இருக்கணும் எங்கேயும் சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்கணும் முதல்ல உன் பார்வையை இந்த ஏழை ஜனங்க மேல விடப்பா அவங்க கண்ணீரை தொடப்பா முதலியார்பாய் இங்க வர்றதா தான் நல்லா இருக்கணும் தன் பொண்டாட்டி குழந்தைகள் நல்லா இருக்கணும் சொல்லி வேண்டிந்து அவளுக்கு தேவையாவது ஒரு பெரிய லிஸ்டா போட்டு கொடுத்துருவாள் தவிர இந்த லோக்கல் என்ன இருக்கும் அது ஏழைப்பாடுகள் கேமமா இருக்கும் சொல்லி யாருமே வேண்டிக்கிறது இல்லை நீங்க வேண்டிக்கிறோம் பகவான் உங்களுக்கு எந்த குரம் வைக்க மாட்டான் தீர்க்காயா இருக்கணும் முருகா விக்னேஸ்வரா விக்னேஸ்வரா பச்சையா இருக்கே என்ன கீரை நான் கொஞ்சம் கிள்ளட்டுமா கீரைய கீரைய நீ இன்னைக்கு வீட்டை விட்டு புறப்பட்ட நேரம் சரியில்லை எப்படி இருக்கு உடம்பு ரொம்ப தூரம் வெயிலே வந்தல்ல சூடு ஏறி இருக்கு ஆமா கூட யாருமே இல்லையா ஆய் அப்ப இல்லாத பொண்ணு அனாதையா இருக்கேன்னு நினைக்காத நான் என் அக்காவோட தான் இருக்கேன் உனக்கு அக்கா இருக்கிறது எனக்கு தெரியாம போயிடுச்சு வருத்தப்படாத இப்ப வந்துரும் வார வரைக்கும் ஏன் நான் சும்மா இருக்கணும் எடுபடி ஏதாவது செய்யட்டுமா நீ உருப்படியா எந்த வேலையும் செய்வேன் உனக்காக வேணும்னா துவைக்கிறேன் அலசற பிழியற காய போடுற பஞ்சவரணம் Oh, my God.